ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உடனே காணாமல் போயிட்டு நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அதுதான் என்ன இந்த ஒரு வார்த்தை, அது எப்போ சொல்லணும், எங்கே சொல்லணும், அதுதான் இந்த பதிவோட விஷயம். பதிவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஒரு வரியை எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தான் இந்த ஒரு வரியை சொல்லி சிதறு தேங்காய் உடைக்கணும். அது என்ன அன்றைக்கி விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கடகர சதுர்த்தி அப்படின்பது விநாயகரை வழிபடுகிற ஒரு சிறப்பான தினம். அன்றைய தினத்தில் விநாயகரை நாம் வந்து தவறாமல் வழிபடுற பட்சத்தில் நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்த்து வைப்பார் அப்படி என்பது காலம் தொட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு வந்து பலரும் வந்து சிதறு தேங்காய் உடைச்சி விநாயகரை வழிபடுற வழக்கம் பலருக்கும் உண்டு. அப்படி சிதறு தேங்காயை அன்னைக்கு உடைக்கிற பட்சத்தில் நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடிடும் அப்படி என்பது நம்பிக்கையாக இருக்குது. இப்படி சிதறு தேங்காயை உடைக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னால் நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். அப்படி அந்த வேண்டுதல்களுக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் அப்படி என்பது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம். ரொம்ப ரொம்ப குழந்தை உள்ளம் படைத்தவர் தான் விநாயகர். அப்படி ஒரு விநாயகரை வெறும் கையோடு போய் தோப்புக்காரணம் போட்டு அவர்கிட்ட வரத்தை கேட்டாலே வரத்தை வாரி கொடுக்கிறவர் விநாயகர். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இருக்கிற அந்த குழந்தை மனம் படைத்த விநாயகர்கிட்ட அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையை செஞ்சு எடுத்துகிட்டு போய் விநாயகர் சதுர்த்தி போன்று அதுக்கு அடுத்தபடியாக சிறப்பாக இருக்கிற சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அந்த கொழுக்கட்டையெல்லாம் கோயிலில் இருக்கிற விநாயகருக்கு நிவேதனமாக படைச்சி அங்கு வருகிற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் அதை வந்து பிரசாதமாக கொடுத்து உங்களுடைய வரத்தை கேட்டாலே என்ன கேட்டாலும் விநாயகர் மகிழ்ச்சி கொடுப்பார், மகிழ்ந்து கொடுப்பார் அப்படி என்பது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு இப்படி கொழுக்கட்டையை செஞ்சு எடுத்துகிட்டு போய் விநாயகர் கோயிலில் பிரசாதமாக கொடுக்குற பட்சத்தில் அடுத்த சங்கடகர சதுர்த்தி வர்றதுக்குள்ளார உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து விநாயகர் நிறைவேற்றி வச்சிருவார். இப்படி இந்த வழிபாட்டை வெறும் நம்பிக்கையோடு மட்டும் பார்க்க முடியாது. இது நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. நம்பிக்கையோடு செஞ்சவங்களுக்கெல்லாம் அவங்களை எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அப்படி ஒரு சிறப்பான அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சிதறு தேங்காயை நம்ம உடைக்கிற போது ஒரு மந்திரத்தையும் சேர்த்து சொல்லும் போது 100% நடக்கிற இந்த விஷயங்கள் 1000 மடங்கு விரைவாக நடக்கும் அப்படி என்பது தான் இங்கே வந்து நம்பிக்கையாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். உங்களுடைய கஷ்டம்லாம் தீரணும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சிதறு தேங்காயை உடைக்கும் வழக்கம் பலருக்கும் இருக்குது. அப்படி சிதறு தேங்காயை உடைக்கும்போது உடைக்கிறதுக்கு முன்னாடி 2 உள்ளங்கைகளிலும் அந்த தேங்காயை வச்சுக்கணும். விநாயகர் பெருமானை பார்த்து கஷ்டங்கள் தீர உங்களுடைய என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளை, எது நடக்காமல் இழுத்தடிச்சிட்ருக்கோ ரொம்ப நாளாக, அது உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மனதில் நினைத்து கொண்டு விநாயகர் பெருமானை பார்த்து நல்ல மனசார வேண்டிக்கணும். அதுக்கப்புறமா ஓம் சர்வ சக்கர டம்டம் சுவாகா இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லணும். ஓம் சர்வ சக்கர டம்டம் சுவாகா, ஓம் சர்வ சக்கர டம்டம் சுவாகா, ஓம் சர்வ சக்கர டம்டம் சுவாகா இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி அதற்கப்புறமா கையில் இருக்கிற தேங்காயை சிதறு தேங்காயாக உடைச்சிடணும். நீங்கள் வேண்டது நிச்சயமாக அடுத்த சங்கடகர சதுர்த்தி வர்றதுக்குள்ளாரையே நீங்கள் எந்த கஷ்டத்தை சொல்லி இந்த சிதறு தேங்காயை உடைக்கிறீங்களோ அந்த கஷ்டம் எல்லாம் சுக்கு நூறாக சிதறி போயிடும்.
அப்படி என்பது நம்பிக்கை. சரிங்க, விநாயகருக்கு மட்டும்தான் இந்த மந்திரத்தை உச்சரித்து சிதறை தேங்காயை உடச்சி சொல்லணுமா அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் எந்த கோயிலில் சிதறை தேங்காய் உடைச்சாலும் போதும் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே அதன் மூலம் உங்களுக்கு நல்லதே நடக்கும், நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறிடும் அப்படி என்பது தான் இதில் முக்கியமான ஹைலைட்டான விஷயம். விநாயகர் கோயிலில் மட்டும்தான் உடைக்கணும்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த கோயில்கள்லாம் வந்து சிதறை தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருக்கோ உங்களுக்கு, அங்கெல்லாம் சிதறை தேங்காயை உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து உடைக்கிற பட்சத்தில் எந்த காரியத்துக்காக நாம் வந்து இதை இந்த செயலை செய்கிறோமோ அது பல மடங்காக வீரியம் பெற்று நடந்து முடிந்து விடும் அப்படி என்பது நம்ம பெரியவங்க நமக்கு சொன்ன விஷயம். வருகிற சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக சிரமங்கள் இருக்கிற பலரும், நான் இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கலை, அந்த கோயிலுக்கு போனால் அது நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க யாராக இருந்தாலும், பக்கத்தில் இருக்கிற எளிமையான ஒரு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, தெரு முச்சந்தியில் இருக்கிற ஒரு சின்ன விநாயகர் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோயிலில் போனால் கூட விநாயகர் நமக்கு அருள் புரிவார். அந்த விநாயகருக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி சிதறுகாயை உடைக்கிற பட்சத்தில் நம்மளுடைய நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி அதிவிரைவாக நடந்து முடிந்துவிடும். நம்மளுடைய எண்ணங்களுக்கான தடைக்கற்களாக இருக்கிற நிறைய விஷயங்கள் ஏதேதோ ரூபத்தில் தடைக்கற்களாக இருக்கும், உறவுகள் மூலமாகவும் இருக்கும், இல்லை நம்மளுடைய கோள்கள் மூலமாகவும் இருக்கும். பொதுவாகவே நம்ம வந்து கிரக கோளாறுகள்னால கூட நிறைய தடை விஷயங்கள் வந்து நம்மளுடைய செயல்பாட்டில் தடையை ஏற்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட தடைகள் நீங்கிறதுக்கும் இது ஒரே ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்கும். இதை வந்து எந்த நாளில் வேணாலும் செய்யலாம், இருந்தாலும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இது செய்வது ரொம்பவே அதீதமான பலனை தரும். சில விஷயங்களை வந்து குறிப்பிட்ட தினத்தில் திதியில் நாம் செய்கிற பட்சத்தில் மற்ற நாட்களில் செய்கிற அதனால் ஏற்படுகிற பலனை காட்டிலும் இது போன்ற ஒரு குறிப்பிட்ட அதற்குரிய தெய்வத்துக்கான திதியில் நம்ம செய்கிற பட்சத்தில் அந்த காரியங்களுக்கான பலன்கள் பல மடங்கு பெருகி நமக்கு கிடைக்கும் அப்படி என்பது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் வந்து பொதுவாக சிதறுகாய் விநாயகர் கோயில்களில் உடைத்தா கூட இது போல் விநாயகருக்கு உரிய சங்கடகர சதுர்த்தி போன்று முக்கியமான திதிகளில் நாம் அவருக்கு முன்னாடி இதை செய்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஏற்படுகிற அந்த தடைகள் விலகி நம்ம நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். அதுதான் விஷயம். எந்த செயலும் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட இருக்கிற அந்த தடைகளை நீக்கணும், அதுதான் முதல்ல முக்கியம். தடைகள் விலகினா மட்டும்தான் நம்மளுடைய காரியங்கள் விரைவாக நடக்கும் அப்படின்றது எல்லாரும் அறிஞ்ச விஷயந்தான். வரப்போகிற சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை செஞ்சு அனைவரும் அவரவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை விலக்கி நினைத்த விஷயத்தில் வெற்றி நடை போட அன்போடு இறைவனை வேண்டுகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.